எத்தனையோ பேர் வந்து வாசிப்பாளர்களா மாறி இருக்கிறாங்க, அதே போல எத்தனையோ பேர் வந்து உண்மையான வரலாறு, அதாவது உண்மையான சோழர்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும், உண்மையான பாண்டியர்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த ஆர்வம் உண்டாயிருக்குது. அதுக்கு காரணமே இந்த பொன்னியின் செல்வன் கதை தான். இது என்னோட அபிப்பிராயம் தான். ஸோ பொன்னியின் செல்வன் கதை வந்து நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் எழுதினாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதே போல இது வந்து ஒரு கடல் போன்ற ஒரு காப்பியம், 5 பாகத்தில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம மறக்கக்கூடாது, நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷம் டைம் எடுத்து, அந்த 3 வருஷத்தில் அவங்க வந்து 3 வாட்டி இலங்கைக்கு போய் இலங்கையில் இருக்கிற, அதாவது இலங்கையில் நிறைய வரலாற்று செய்திகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி சோழர்களோட, ஏன்னா சோழர்கள் வந்து இலங்கையில் கூட ரூல் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால சோழர்களோட வரலாற்று செய்திகள் எல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதெல்லாமே வந்து தொகுத்து, அதுக்கு வந்து நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அவங்களோட கற்பனையும் சேர்த்து தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, சோழர்களோட வரலாற்று செய்திகளை வந்து, அதாவது உண்மை, அதாவது சோழர்களோட முக்கியமான சில வரலாற்று செய்திகளை வந்து அடிப்படையாக வைத்து கொண்டு தான் அதுக்கு நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அவங்களோட கற்பனையும் சேர்த்து எழுதப்பட்டது தான் இந்த பொன்னியின் செல்வன். 5 பாகத்தில் எழுதப்பட்ட இந்த பொன்னியின் செல்வன் கதையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாகங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 2 பாகம், அதே போல கடைசி பாகமான தியாக சிகரம். இந்த 2 பாகம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணமே பூங்குழலி கேரக்டர் தான். ஏன்னா பூங்குழலி கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஏன்னா ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பூங்குழலி கேரக்டர் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா, சோகமாக இருந்தாலுமே சரி, சந்தோஷமாக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து படகோட்டிக்கிட்டு கொந்தளித்து கொண்டிருக்கிற கடல் நடுவில் போய் அந்த கடல் கூட அவங்களோட சந்தோஷத்தையும் சரி அவங்களோட சோகத்தையும் சரி அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. எப்படி இருக்குது பாருங்க, ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர், அட்வென்ச்சரஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க வந்து நிறைய வந்து ஆட்கள் இருக்கக்கூடிய பக்கம் அவங்க போக மாட்டாங்க, நிறைய வந்து அதாவது இன்ட்ரோவர்ட் கேரக்டர், நிறைய அதாவது மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் போதே மனிதர்கள் ரொம்பவே கொடூரமானவர்கள். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, பூங்குழலி அவர்களுக்கு வந்து மனிதர்களை பார்த்தாலே பிடிக்காது, மனிதர்கள் ரொம்பவே கொடூரமானவர்கள் அப்படின் தான் அவங்களோட பார்வையில் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளோட பூங்குழலி அவர்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப விசித்திரமாக சில நேரங்களில் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அதில் ஒரு சீன் வரும், அந்த சீன் வந்து ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நடு ராத்திரியில் வந்து எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்மளோட வந்தியத்தேவன் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட கடைசியில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நம்மளோட பூங்குழலி அவர்கள் வந்து நம்மளோட வந்தியத்தேவனை பார்த்து சொல்வாங்க, பாரு இவங்க தான் என்னோட காதலர்கள், கொள்ளிவாய் பிசாசுகள் தான் என்னோட காதலர்கள் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதே மாதிரி பூங்குழலி அவர்கள் வந்து வானத்தி கொடும்பாளூர் இளவரசியான வானத்தி அவர்கள் கிட்ட அவங்களோட பொறாமை காட்டுறதா இருக்கட்டும், அந்த பொறாமை காட்டும் போது ஒரு சீன் வரும், அந்த சீன்ல வந்து நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலா டிசைன் பண்ணிருப்பாங்க அந்த சீன்ல வந்து அழுதுகிட்டே நம்மளோட பூங்குழலி அவர்கள் வந்து அலைக்கடலும் ஓய்ந்திருக்கு அப்படின்ற ஒரு பாட்டு வந்து பாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து நிறைய இடத்துல வருது கதை சொல்லும் போதே, நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பூங்குழலி மூலமாக நிறைய இடத்துல இந்த பாட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம 5 பாகத்துக்கு வரலாம். இந்த 5 பாகத்தோட பேர் தியாக சிகரம், பேர்லேயே இருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு 5 பாகத்தில் தான் நம்மளோட மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து, அதாவது பொன்னியின் செல்வன் அவர்கள் வந்து அவங்களோட சித்தப்பாவுக்கு தான், அதாவது அவங்களோட சித்தப்பா தான் ராஜ்யத்தை வந்து ஆளணும், முறைப்படி அவங்களோட சித்தப்பா தான் ராஜ்யத்தை வந்து ஆளணும் அப்படின்னு அவங்களே வந்து விட்டு கொடுத்து போவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து. அந்த முடிசூட்டு விழாவே வந்து ஒரு த்ரில்லிங்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த முடிசூட்டு விழா நடக்கும்போது நம்ம அதை படிக்கும்போது அப்படியே நம்மளோட மனக்கண் முன்னாடி அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே படமாக ஓடும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு காரணமாக இருக்கட்டும். இன்னொரு காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதாவது 4 பாகங்கள் படித்து முடித்து 5 பாகம் வந்து படிக்கும்போது நம்மளோட தலையில் வந்து நிறைய கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோ. அதாவது 4 பாகம் படிச்சு முடிச்சு உடனே வந்து நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து நம்மளோட தலையில ஓடிக்கிட்டே இருக்கோ. அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து இந்த 5 பாகத்துல தான் எல்லா கேள்விகளுக்குமே வந்து விடயங்கள் கொடுத்துக்கிட்டே போவாங்க. அதாவது சீக்ரெட்ஸ் வந்து அன்லாக் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனா எத்தனையோ சீக்ரெட்ஸ் வந்து அன்லாக்கே பண்ண மாட்டாங்க, எத்தனையோ கேள்விகள் வந்து
நம்மளோட வாசிப்பாளர்களுக்கே வந்து வச்சிருப்பாங்க நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆதித்யா கரிகாலன் அவர்களோட கொலை வழக்கா இருக்கட்டும், அதே மாதிரி திருப்புரம்பியம் பள்ளிப்படை கோவில் முன்னாடி ஒரு சின்ன பையனை வந்து கூப்பிட்டு வந்து, அதாவது பாண்டிய நாட்டுக்கு சேர்ந்த ஆபத்து உதவிகள் இளையராணி நந்தினி இவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு முடிசூட்டுவாங்க. முடிசூட்ட பிறகு அந்த சின்ன பையனோட கையில வந்து மீன் சின்னம் பொறித்த வாள் கொடுத்துட்டு, இந்த வாள் வந்து நீ யாரை வந்து ரொம்ப நம்புறியோ அவங்க கிட்ட இந்த வாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல நம்மளோட நந்தினி அவர்கள் வந்து அந்த பையனை பார்த்து சொல்லுவாங்க, நீ தான், அதாவது நான் நான் தான் உன்னோட ரியல் அம்மா, நான் தான் உன்னோட உண்மையான அம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வாசிப்பாளர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். எந்த மாதிரி டவுட்ஸ்னா, இந்த பையன் யாரு, இந்த பையன் யாரு, இந்த பையன் உண்மையாவே நந்தினியோட பையனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். ஆனால் இந்த டவுட்ஸ்க்கெல்லாம் நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் ஆன்சரே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த கதையில் இருக்குது. இந்த எத்தனையோ கேள்விகளுக்கு வந்து நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஆன்சரே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே அட் த சேம் டைம் அஞ்சாம் பாகத்தில் தான் நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே போவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பக்கம் ஆன்சர் கொடுப்பாங்க, நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே போவாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மதுராந்தக சோழர், அதாவது பழைய மதுராந்தக சோழர் புதுசாக, அதாவது சேந்தன் முதன் அப்படின்னு ஒரு உண்மையான மதுராந்தக சோழர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த செய்தி பற்றி சொல்லும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது கருத்திருவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ளவரோ, அதாவது முதல்லயே வந்து பைத்தியக்காரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமாக அந்த பேர் மூலமாக வந்து அந்த கருத்திருவன் கேரக்டரை வந்து நமக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சஸ்பெக்ட் மாதிரி ஒரு டவுட், நமக்குள்ளே ஒரு டவுட் உண்டு பண்ணணும், நமக்குள்ளே ஒரு ஆர்வம் உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பைத்தியக்காரன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து அந்த கேரக்டர் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அந்த ஜெயில அந்த சிறையில இருக்கும்போது நம்மளோட வந்தியத்தேவன் கிட்டையும் பேசுவா, சேந்தன் முதன் அவர்கள்கிட்டையும் பேசுவா. பேசும்போது அவங்க சொல்ற செய்திகள் வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங், அதாவது ஒரு ஆர்வம் உண்டு பண்ணும். ஸோ அதே மாதிரி போக போக அவங்களோட பேர் என்ன, உண்மையான பேர் கருத்திருமன், கரிய திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கருத்திருமன் அப்படின்னு காலப்போக்கில் மாறினது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு இதெல்லாமே சொல்லும்போது அந்த ஒரு தருணத்தில் தான் எல்லா சீக்ரெட்ஸ், அதாவது இந்த மதுராந்தக சோழர் அப்படின்ற ஒரு சீக்ரெட்ஸ் எல்லாம் உடைப்பாங்க. அதாவது உண்மையான மதுராந்தக சோழர் யாரு, பொய்யான மதுராந்தக சோழர் யாரு, அதாவது பாண்டிய நாட்டுக்கு சேர்ந்த மதுராந்தக சோழர் யாரு, இதை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சில சீக்ரெட்ஸ் எல்லாம் உடைப்பாங்க. அதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் எல்லாம் வாசிப்பாளர்களுக்கே விட்டிருப்பாங்க நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஸோ இந்த கதை வந்து வெறும் கதையாக மட்டும் பார்க்காம நம்மளோட முன்னோர்களோட வரலாற்று செய்திகளை வந்து அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்டதுதான் பொன்னியின் செல்வன். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வோடு படித்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ படம் வேற வரப்போகுது, படத்துக்கு எத்தனையோ பேர் வந்து எல்லாருமே வந்து எல்லா பொன்னியின் செல்வன் ஃபேன்ஸும் வந்து எல்லா பொன்னியின் செல்வன் ரசிகர்களும் வந்து ரொம்பவே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் இருக்குது இந்த படத்தை பற்றி. ஏன்னா இந்த மாதிரி வரலாறு அப்படின்னு சொன்னாலே அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த ஒரு கதை, இந்த ஒரு வரலாற்று செய்திகளை வந்து அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட கதைக்கு ஒரு தனி வரலாறே இருக்குது, தனி ஒரு எமோஷ்னலே இருக்குது. தமிழர்கள்கிட்ட ஒரு தனி எமோஷ்னல் பொன்னியின் செல்வன் அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து இந்த கதையை வந்து 2 வருஷமாக இந்த கதையை வந்து நான் ஒரு வாட்டி படித்தேன், இன்னொரு வாட்டி ஆடியோ புக்கில் வந்து கேட்டேன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி முதல்ல இந்த கதையை பற்றி நான் யூடியூப்பில் தான் கேட்டேன், யூடியூப்பில் வந்து ஆடியோ வடிவத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிம்பிள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா தான் இந்த கதையை வந்து படிக்கணும் அப்படின்னு புக்கை வாங்கி நான் படிச்சுட்டேன். ஸோ இப்படிதான் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லும்போது ஒருவர்கிட்டையும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் பொன்னியின் செல்வன் கதையை பற்றி. ஸோ நிறைய பேசிக்கிட்டே போகலாம் பொன்னியின் செல்வன் கதையை பற்றி. நான் இந்த ஒரு காணொலி மூலமாக இந்த பொன்னியின் செல்வன் 5 பாகத்தில் எனக்கு பிடிச்ச பாகங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பாகம்,
முக்கியமான காரணம் எது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் பாகம் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பூங்குழலி தான். அஞ்சாம் பாகம் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதில் எல்லா சீக்ரெட்ஸும் வந்து உடைச்சிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி நிறைய சீக்ரெட்ஸுக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து ஒரு பதிலே கொடுக்க மாட்டாங்க நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் நம்மளோட மாமன்னனான ராஜராஜ சோழன் அவர்களோட அந்த பெருந்தன்மை, அதாவது விட்டு கொடுக்குற அந்த பெருந்தன்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை வந்து நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து சொல்ற விதம் அது ரொம்ப த்ரில்லிங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வரலாற்று செய்திகள் எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளவும் உங்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம், பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே.